ஹாய் மீவாஸ் இன்றைக்கி மே 23 பாக்கியலட்சுமி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பாக்கியா வந்து ராதிகா ரூம் வெளியிலே வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்கல்ல. இப்போ ராதிகா கூப்பிடவே மாட்டேங்கிறாங்க. அப்போ ராதிகா வெளியில் வரும்போது பாக்கியா, மேடம் என்னை வர சொன்னீங்களேன்னொடனே, நான் இங்கே உங்களை வர சொன்னேன், இல்லை இல்லை வர சொன்னேன், வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போய் வேறு வேலையெல்லாம் பார்த்துட்டு வந்து கடைசியில் பாக்கியாவை கூப்பிட்டு என்ன சாப்பிட்டீங்களா அப்படின்லாம் கேட்டுட்ருக்காங்க. அப்போனே பாக்கியா கேட்குறாங்க, இது கேட்குறதுக்கு என்ன இவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வச்சிங்க அப்படின்னோடனே, இப்போ ராதிகா என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நம்ம ரெண்டு பேரும் ஒரு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணலாம்னு நினைக்கிறேன்னே, பாக்கியா சொல்கிறாங்க, இல்லை மேடம் ஃப்ரெண்டாக நினச்சா வந்து என்னை வந்து ஏதோ இழிச்சவாயின்னு நினைக்கிறாங்க, அதனால் நான் இனிமேல் யாருக்கிட்டே ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்லாம் மெயின்டைன் பண்ணுறதல்ல, நம்ம ரெண்டு பேரும் ப்ரொஃபஷனலாகவே ரிலேஷன் மெயின்டைன் பண்ணிக்கலாம், வேறு எதுவும் இல்லையேன்னு சொல்லிட்டு வெளியில் வரும்போது செல்வி கால் பண்ணுறாங்க. எங்கக்கா போனேன், இங்கே பெரிய பிரச்சனையே வெடிச்சிரும் போல இருக்கணுன்னே. அப்போ மது கோடீஸ்வரன் சார் வர்றதை பாக்கியா பார்த்துட்டு செல்விக்கிட்ட இரு நான் வரேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி எங்கள் ரெண்டு பேருக்குள்ள ஒரு பர்சனல் இஷ்யூ இருக்குது சார், அதை வச்சுட்டு அவங்க எப்போ பார்த்தாலும் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணோன்னே, அவர் வந்து ராதிகாவை போட்டு வார்ன் பண்ணுறாரு, இதுக்கு மேலே இந்த மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு, அப்புறம் பாக்கியா கிட்ட வேறு எதுனா என்கிட்ட வந்து இஷ்யூஸ் இருந்தனா வந்து சொல்லுங்கன்னு சொல்லி சொல்லிட்டு அவர் ராதிகாவை போக சொல்லிடுறாரு. இப்போ வெளியில் வந்தோடனே ராதிகா பாக்கியா கிட்ட என்ன போய் கம்ப்ளைண்ட்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னோடனே பாக்கியா சொல்கிறாங்க, எவ்வளோ நாள் தான் நீங்கள் செய்கிறத நானும் பொறுத்துட்ருக்கிறது அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு பாக்கியா போயிடுறாங்க. இங்கே என்ன ஆகுதுன்னா, ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸில் வந்து பழனிச்சாமியும் பாக்கியாவையும் வந்து கான்வர்சேஷன் பேச விடுறாங்க. வீட்டுக்கு வந்தோடனே எழில் கேட்குறாரு, ஏமா ஒரு மாதிரியாகவே இருந்தேன், மதியம் நான் கேண்டீனில் வச்சு கால் பண்ணும்போது படபடப்பாகவே பேசினே, எதுவும் பிரச்சனைன்னே. பாக்கியா வந்து நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க, நான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டேன், இனிமேல் பிரச்சனை இல்லை அப்படின்னு. பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, இதை இப்போ இதை இப்படியே விடக்கூடாதுடா, அவளுக்கு என்ன கேட்க ஆளில்லைன்னு நினச்சிட்டாலும் அவள் இன்றைக்கி வரட்டும் சொல்லிட்டு பாட்டி வந்து வெயிட்டிங்கில் இருக்காங்க. அதோடு என்னோடய எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னா, ராதிகா கிட்ட போய் பாட்டி வந்து கேட்குறாங்க, என்ன நீ வந்து இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுறியாமன்னொடனே ராதிகா என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம் உங்களுக்கு எல்லாத்துலேயும் பாக்கியா தானே பெஸ்ட் அப்படின்னோடனே, ஆமாம் எல்லாத்துலேயும் பாக்கியா தான் பெஸ்ட்டு, நீலாம் சாதாரணம் அப்படின்னு சொல்லி பாட்டி சொன்னோடனே இப்போ ராதிகா அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறாங்க. அதோடய அந்த ப்ரோமோ எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.